ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தி நியூ வ்ளாக். நீங்கள் பார்த்துருக்கிறது மனிஷ் வ்ளாக் வித் மீ மனிஷ். ஸோ மாஸ்க்லாம் போட்டுட்டு, புது டிஷர்ட்லாம் போட்டுட்டு, இங்கே பாருங்கள் மனிஷ் வ்ளாக்ஸ்ன்னு நம்ம பிராண்டோட டிஷர்ட்லாம் போட்டுட்டு, கம்மிங் டு த மேட்டர், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு மார்னிங் ரைட். இப்போ குவாரண்டைன் டைமில் நிறைய பேர் காலையில் வாக்கிங் சைக்கிளிங் எல்லாமே போயிட்டுருக்காங்க. ஸோ நாங்களும் சைக்கிளிங் போகலாம் தான் இருக்கோம், பட் இன்றைக்கி டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி, வாட்ச் கட்டில் இப்போ டைம் ஒரு 6:00 இருக்கும், 6:10 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் வ்ளாகில் வந்து சைக்கிள் போகிறோம், மாஸ்க்லாம் போட்டிருக்கோம், கையில் சானிடைசரும் வச்சுருக்கோம், 2 சைக்கிளில் போக போகிறோம். ஸோ அந்த விஷுவல்ஸும் காட்டுறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷலான திங் உங்கள் கூட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். Hi guys, பேர் மட்டும் சொல்லு. டேய் ஆண்டன்ஜோடா, ஆண்டன்ஜோ பீட்டுன்னு அவங்க பேர் ப்ரோ. ஹாய், அவங்க பேர் மாணிக்கம். சரி, ஏதோ காம்படிஷன் பெட்ருக்கல அதை பத்தி சொல்லு. இப்போ என்னன்னா, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைமரியா ஒரு போட்டோ கான்டெஸ்ட் லான்ச் பண்ணிருக்கோம். இந்த போட்டோ கான்டெஸ்ட்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, கேஷ் பிரைஸோட ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கு 1000, செகண்ட் பிரைஸ் 750, அண்ட் தேர்ட் பிரைஸ் வில் பி 500. போட்டோ கான்டெஸ்ட் வந்துட்டு மெயின் கான்செப்டே கொரோனாவை தாண்டி கிரியேட்டிவா யோசிக்கணுன்றது தான். இல்ல வந்துட்டு எப்படின்னா, நீங்க உங்க வீட்டை சுற்றி அழகான பொருள் என்னென்னமோ இருக்குது, அதை வச்சு கிரியேட்டிவா போட்டோ எடுத்து அனுப்பணும். இவைசி கான்டெஸ்ட் பேஜ்னு இன்ஸ்டாகிராம்ல இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அதுல நீங்க லைக்ஸ் பேஸ் பண்ணி வின் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். பை பை ப்ரோ. பை பை. ஃப்ரெண்ட் இறங்கிட்டு ரெண்டும் பாருங்க, தத்தகா முத்தகான்னு போயிட்டு இருக்கானுங்க. எங்களை மாதிரி ஏதோ உழைக்க கத்துக்கடா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதோட லைஃப் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய பீப்புள் வருவாங்க. ஸோ இனிமேல் எல்லோரும் கூடயும் ஜாலியாக அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போக முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இனிமேல் என்ன ஆக போகுதுன்னா, யூஸ்டு கார்ஸ், யூஸ்டு பைக்ஸோட ட்ரெண்ட் வந்து வரப்போகுது. இனிமேல் வந்து எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பைக்கு காரு, ஸோ அதுதான் இன்னும் சேஃபாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிள் ஜாலியாக வாங்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நீட்ஸ், இப்போ பக்கத்தில் ஏதோ ஒரு கடைக்கு போகணும் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறையாவே நிறைய பேர் சைக்கிளிங் போகிறத நானே பார்க்குறேன். இந்த ரோட்லேயே வந்து நாங்கள் ஒரு 3 நாள் தாட்டி போயிட்டோம், நிறைய பேர் சைக்கிளிங் போகிறாங்க, ஜாகிங் போகிறாங்க. அவங்க ஃபிட்னஸை கவனிக்க அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த ஃபிட்னஸ் ப்ராப்ளம்னால தானே ஆக்சுவலாக கொரோனா வந்து இவ்வளோ பாதிச்சுட்டு இருக்குது. இம்யூனிட்டி பவர்லாம் தேவை, என்னென்ன ஃபுட் சாப்பிட்ணுன்னு அவங்கள தேட ஆரம்பிச்சிட்டாங்க பப்ளிக் எல்லாருமே. நீங்களும் உங்களோட ஃபிட்னஸ்க்காக சைக்கிளிங், இல்லைன்னா ஜாகிங், ரன்னிங், இல்லைன்னா வாக்கிங் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்க. காலையில் ஒரு 1/2 hour ஜாலியாக சும்மா வீட்டில் விட்டு வெளியே வர பயமாக இருந்தாலும் வீட்லேயே இருந்து யோகாவாச்சும் பண்ணுங்கள். யோகா பண்ணுங்கள், இல்லைன்னா வீட்டுக்கு மொட்டை மாடியிலலாம் ஆக்சுவலாக நிறைய பேர் எட்டு போட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ அதுவும் வந்து ஆக்சுவலாக ஹிப்பெல்லாம் குறையும் அந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி உங்களை வீட்டிலே ஒரு ஃபிட்னஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நான் பண்ணுற சைக்கிளிங்லேயே நான் வந்து ஃபிட் ஆயிடுவேன்னு சொல்ல வரல. இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஜாலியான மாமோ. அதுவும் இல்லாமல் இந்த சீனரியாக பாருங்களேன், அப்புறம் அப்படியே அப்படி காமிப்போம். ஸோ ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி உங்களுக்கு விஷுவல் ட்ரீட்டு நம்ம ஊர் பக்கத்துலலாம் இப்படி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கே தெரியாது. ஆனால் இருக்கு, ஆனால் இருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம், 3 மக்கள் யாரும் வெளியே வராமல் இருந்தனால பொல்யூஷன்லாம் நல்லாவே குறைஞ்சி பச்சை இலையெல்லாம் பச்சை கலரில் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதான் உண்மை. ஏன் ப்ரோ? கண்டிப்பாக ப்ரோ. ஃபஸ்ட்டெல்லாம் இலை மேலே ஒரு லேயரே இருக்கும் ஸ்மோக்கு, அப்புறம் அந்த கார்ல இருந்தெல்லாம் எமிட் ஆகிற எமிஷன்ல இருந்து ஒரு ஸ்மோக் லேயர் மாதிரியே இருக்கும். Yeah.
டீ பற்றி இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதான் இந்த விளாக்கில் வந்து ஆக்சுவலாக ஒரு டீ காமிக்கணும் அப்படின்னா பிளான். இந்த லெமன் டீ உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் விஷுவல் காமிச்சிருப்பேன். இதில் வந்து ஆக்சுவலாக ரெண்டு புதினா தலை இருக்குது, கொஞ்சம் லெமனு, அப்புறம் டீயோட டிகாஷன் இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சித்தோடு டு நசுனூர் போகிற நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் பேக்கரிஸுன்ற கடை. ஸோ அங்கே ஆக்சுவலாக வந்து லெமன் டீ இஸ் குட் வித் வந்து அப்புறம் என்ன கேக் முந்திரிக்கு முந்திரி கேக். ஸோ இங்கே பார்த்தீங்களா கம்மி. ஸோ இந்த முந்திரி கேக். ஸோ இட் டேஸ்ட் குட். ஸோ கைஸ் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ கீப் வாட்சிங். இந்த கொரோனா டைமில் என்னால் என்னென்ன வீடியோஸ் பண்ண முடியுமோ நான் அதை பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.